நெக்ஸ்ட் டாபிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்ல வந்து பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்கும் கூட இ கவர்னன்ஸ். இந்த டாபிக் வந்து நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, அதே தான். அதுல படிக்கிறத அப்படியே கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதுல ரொம்ப தான் வந்து அதிகமாக தான் இல்லை. ஸோ இதுல வந்து நம்ம வந்து 12 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கவர் ஆகுது, யூஸ் ஆஃப் ஐடி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் இ கவர்னன்ஸ் இன் தி ஸ்டேட். கிட்டத்தட்ட நம்ம நிறைய டாபிக் பார்த்துட்டோம், இன்னும் ஒரு 4-5 டாபிக் தான் ரிமைனிங் இருக்கு. நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மின் ஆளுமை. ஸோ இதில் வந்து 12 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இ கவர்னன்ஸ், அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய விஷன் என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதெல்லாம் ஓவரால் பார்ப்போம். அந்த மாதிரி என்இஜிபி இதெல்லாம் பார்ப்போம். இதே 15 மார்க்ஸில் அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் என்ன இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் 6 மார்க்கில் வந்து நிறைய கான்செப்ட், ஒரு சிஎஸ்சினா என்ன, எல்காட்னா என்ன, சிஇஆர்டினா என்ன, இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் பேஸ்ட் அது ரிலேட்டடாகவும் நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 12 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ்னா என்ன, மின் ஆளுமை அப்படின்னா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது எப்படி உருவாச்சு, அதுக்கான தூண்கள் என்ன, நன்மைகள் என்ன, இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இ கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சர்வீசஸை வந்து இன்டர்நெட் மூலம் தர்றது தான் இ கவர்னன்ஸு. ஸோ இதில் வந்து சர்வீசஸில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டிரான்சாக்ஷன், இது எல்லாமே நடக்கும். அதாவது அரசாங்க சேவைகளை வழங்குதல், தகவல் பரிமாற்றம், பரிவர்த்தனைகள், ஏற்கனவே உள்ள சேவைகள் மற்றும் தகவல்கள், இணையதளங்களை ஒருங்கிணைத்தல், இது எல்லாமே சேர்ந்ததாக இ கவர்னன்ஸ். ஸோ இ என்றது நமக்கு வந்து தெரியும், எலக்ட்ரானிக் மின்னாளுகை. ஸோ நம்ம வந்து இ கவர்னன்ஸ் என்ற ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறதுக்கான காரணம், ஒரு கவர்மெண்ட்டில் இ கவர்னன்ஸ் என்ற ஒரு விஷயம், இனா எலக்ட்ரானிக், கவர்னன்ஸ்னால் கவர்மெண்ட்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து எஃபெக்டிவாக பண்ணுறது. கவர்மெண்ட் இதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸானது. இதை வந்து மக்களுக்கு வந்து ஏன்னா இங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புள் கொண்டது தான். ஸோ கவர்மெண்ட்டோடைய எல்லா விஷயத்தையும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போனோன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் மாதிரி செட்டப் வந்து தேவைப்படுது. இதனுடைய ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து 1970s இந்த காலகட்டத்திலேருந்தே இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பிளானிங் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்டர்நெட் என்ற ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1970s பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. மின்னணுவியல் துறையானது இந்தியாவில் மின் ஆளுகைக்கான முதல் முக்கிய படியாகும். ஸோ இதுக்கான ஒரு துறையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் 1977 இதுக்காக ஒரு சென்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், தேசிய தகவல் மையம், இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக வந்து எல்லாமே கவர்மெண்ட்டோட எல்லா ஸ்கீம்ஸ் அதாவது எல்லாமே மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக ஆக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ஐசி நெட்டு, இந்த நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ஸ்லேயே வந்து நெட் என்ற என்ஐசி நெட் என்ற ஒரு கான்செப்ட் வந்து 1987 உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நிறைய சேட்டலைட் பேஸ்டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் என்ற ஒரு விஷயம், நெட்டுனா நெட்ஒர்க் என்ற ஒரு விஷயம் உருவாகியிருக்கு. இதுதான் இதனுடைய ஆரிஜின். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சர்வீசஸை வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து தரணும். ஏன்னா இப்போ வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ணதும் போது ஒரு சிலர் கிடைக்குது, ஒரு சிலர் கிடைக்க மாட்டுது. இதே வந்து ஆன்லைன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இதாகும். அது இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜென்ரலாக நீங்கள் வந்து சொல்லணும். இ கவர்னன்ஸ் அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படி தான் கேட்கும்போது, அதுக்கப்புறம் ஜென்ரலாக பிஸ்னஸ் அப்படி தான் வரும்போது அந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கான அந்த இன்டர்ஃபேஸை அதை தான் வந்து மேம்படுத்துறதுக்காக. அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக, மக்களை வந்து இன்னமும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக. ஸோ இதெல்லாமே இதனுடைய நோக்கம். இதனுடைய பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை தான் மாறவே கூடாது, பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி, ரிசோர்சஸ், மக்கள், செயல்முறை, தொழில்நுட்பம், வளங்கள், இது எல்லாமே இதனுடைய பில்லர்ஸ். ஸோ இதில் என்னென்ன இன்டராக்ஷன்ஸ் இ கவர்னன்ஸில் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G2G, G2G-னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், அரசாங்கத்திலிருந்து அரசாங்கத்திற்கே,
ஏன்னா இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு காலேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக அந்த G2G நெக்ஸ்ட்டு G2C கவர்மெண்ட்லேருந்து சிட்டிசனுக்கு அரசாங்கத்துலேருந்து குடிமக்களுக்கு ஜென்ரலாக நிறையா ஸ்கீம்ஸ் நிறையா பாலிசிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலம் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் நிறைய பிஸ்னஸ் எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அது G2B. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்டு எம்ப்ளாயீஸ். ஸோ கவர்மெண்ட்டோடைய ஸ்டாஃப்ஸ்க்கும் இந்த இ கவர்னன்ஸ் மூலம் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன நிறையா விதமாக பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இ அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம பார்த்ததே தான் அந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ இ அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இது மூலமாக கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயத்த வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிக்கிறாங்க. லேண்ட் ரெக்கார்ட்ஸு, ஹெல்த் ரெக்கார்ட்ஸு, இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது மூலம் இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது மூலமாக வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இ சர்வீசஸ், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஒவ்வொரு டேர்மில் வந்து அதை வந்து பிரிப்பாங்க. அதாவது ஸ்டேட் க்ளோசர் டு த சிட்டிசன்ஸ். ஸோ சர்வீஸை வந்து இன்னமும் மக்களுக்கு நிறைய தரும்போது கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசன்ஸ்க்கும் உள்ள அந்த நெருக்கம் வந்து அதிகமாகும். ப்ரொவிஷன் ஆஃப் ஆன்லைன் சர்வீசஸ், இ அட்மினிஸ்ட்ரேஷன், அதே தான். நெக்ஸ்ட் வந்து இ கவர்னன்ஸ், இ டெமோக்ரஸி. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இ கவர்னன்ஸ் நிறைய பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்குது. ஸோ ஒரு சில வார்த்தைகள் தான் அதை வந்து நம்ம வேறு வேறு விதமாக வந்து தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக் தான் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இ டெமோக்ரஸி. ஸோ இ டெமோக்ரஸின்னு வரும்போது மக்கள் தான். ஸோ மக்களுக்கான இது வந்து கிரீவன்ஸ் ரெஃப்ரெசல், இ ரெஃப்ரெண்டம்ஸ், அதாவது அவங்களுடைய குறை தீர்ப்பாளர். இப்போ நமக்கு ஏதோ ஒரு பாலிசி கிடைக்குது, அது கரெக்டாக கிடைக்கலன்னா நம்ம வந்து ஆன்லைன்லேயே போய் வந்து கமெண்ட் பண்ணலாம், இது வந்து சரியில்லை. இது எல்லாமே வந்து நம்மளால் வந்து நம்மளோட குறைகளை வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் அதில் பார்த்துட்டு தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இ டெமோக்ரஸியில் வரும். ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்ஜெக்டிவில் சொன்ன விஷயமே தான், நிறைய ட்ரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி. பிகாஸ் எல்லாமே ரெக்கார்ட்ஸாக இருக்கும்போது ட்ரான்ஸ்பரன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னா கொஞ்சம் கரப்ஷன்ஸ் வந்து குறையும். அதுக்கப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது நிர்வாகம்ன்றது மேம்படுது. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்கலாக நிறையா வந்து டெவலப் ஆகுது. பிகாஸ் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணும்போது ஒரு லிமிட்டட் தான், இன்னும் மிஷின் பேஸ்டு ஒர்க் பண்ணும்போது இன்னமும் வந்து எக்கனாமிக்கலாக நம்ம வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் இதனுடைய பெனிஃபிட்ஸ். ஸோ ஜென்ரலாக இதெல்லாம் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து NEGP, நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான், இதை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இந்த திட்டம் கீழே தான் கவர்மெண்ட்டோடைய எல்லா இ கவர்னன்ஸ் ப்ராசஸ்ஸும் வந்து நடக்குது. ஸோ இந்த நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலில் வந்து கவர்மெண்ட்டோடைய எல்லா ஸ்கீம்ஸு, அதாவது கவர்மெண்ட் பேஸ்டுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு பிளான் கீழே தான் வந்து வருது. ஸோ இது வந்து நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான் வரும், ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் இ கவர்னன்ஸ் பிளான் வரும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசாங்க சேவைகளையும் அவரது வட்டாரத்தில் உள்ள சாமானியர்களுக்கு பொதுவான சேவை வழங்கல். ஸோ அந்தந்த இடத்துல உள்ள பீப்புளுக்கு அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சர்வீசஸும் தரது தான் இதனுடைய நோக்கமாக வந்து இருந்திருக்கு. இது வந்து May 2006 ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்போ தான் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த திட்டம். இதில் வந்து மொத்தமாக MMPS சொல்லுவாங்க, மிஷன் பயன்முறை திட்டங்கள், மிஷன் மோடு ப்ராஜெக்ட்ஸ், 27 மிஷன் மோடு ப்ராஜெக்ட், இதெல்லாம் கரெக்டாக வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 காம்போனன்ட்ஸ், இதெல்லாம் கொண்டது தான் இந்த NEGP. ஸோ இதில் வந்து என்னென்ன அம்சங்கள் இந்த திட்டத்தில், இந்த பிளானில் வந்து என்னென்ன அம்சம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஃபாசிஸ் ஆன் கிரியேட்டிங் த ரைட் கவர்னன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் வித்தின் த கண்ட்ரி. ஸோ கண்டிப்பாக இந்த மிஷன் மோடு ப்ராஜெக்ட் மூலமாக இன்னமும் பர்ஃபெக்டான ஒரு கவர்னன்ஸும், இதை இது ஒரு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ இது மூலமாக அவங்களோட எல்லா பிளான்மே வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் கண்ட்ரிக்குள்ளேயே வந்து கொண்டு வர்றது இந்த MMPS மூலமாக, MMPS அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த பிளானில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இதில் வந்து 4 நியூ எம்எம்பிஎஸும் 2006ல் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாலும் 2011ல் வந்து பார்த்திங்கன்னா 4 நியூவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ப்ராஜெக்டில் வந்து ஹெல்த்தி எஜுகேஷன், பப்ளிக், பிடிஎஸ், போஸ்ட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இதில் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன், இந்த என்இஜிபி இது கீழே கொண்டு வரது எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 6 ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் 7 பிரின்சிபல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை கேட்டாங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் எழுதணும். 6 ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, இணைப்பு, திறன் உருவாக்கம், கெப்பாசிட்டி பில்டிங், உள்ளடக்க உருவாக்கம், கண்டென்ட் கிரியேஷன், சைபர் சட்டம், குடிமக்கள் இடைமுகம், சிட்டிசன் இன்டர்ஃபேஸ், மூலதனம், இதெல்லாம் அப்படியே மாறாமல் இருக்கணும். இதை வந்து நீங்கள் சின்னதாக ஷார்ட்கட் வச்சு கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 7 பிரின்சிபல்ஸும் இருக்குது. என்னென்ன பிரின்சிபல் பார்த்திங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு இனிஷியேட்டிவ் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது சென்ட்ரல் லெவல் எல்லாமே தொடங்குவாங்க, ஆனால் டீசென்ட்ரல்னால் சென்ட்ரல் டு ஸ்டேட்டு, ஸ்டேட் டு டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் டு லோக்கல் கவர்மெண்ட், இந்த மாதிரி வந்து பிரிச்சுப்பாங்க. அதுதான் சென்ட்ரலைஸ்டு அவங்க முடிவெடுக்கிறது, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டீசென்ட்ரலைஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பொது மதிப்பை வழங்குதல், மக்களுக்கான வேல்யூஸை வந்து கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து திங்க் பிக், ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் ஸ்கேல் ஃபாஸ்ட், இந்த வார்த்தைகள் தான் எதுவுமே மாறக்கூடாது. அப்புறம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், காமன் க்ரோர் அண்ட் சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கெப்பாசிட்டி பில்டிங், பிபிபிஸ், அதாவது ப்ரைவேட்டையும் பப்ளிக்கையும் இணைக்கிறது, இது எல்லாமே இதனுடைய பிரின்சிபலில் வந்து அடங்குது. ஸோ இதில் வந்து இந்த என்இஜிபி இதை வந்து செயல்படுத்துறது கவர்னன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு காமனான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டமாக வந்து யார் யார் பண்ணுறாங்கன்னா, இதனுடைய ஹெட்டாக வந்து ப்ரைம் மினிஸ்டர் தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இ கவர்னன்ஸ் அட்வைசரி குரூப்ன்றது, இந்த மினிஸ்டர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி அவங்க தலைமை எடுத்து நடத்துகிற இந்த ஒரு குரூப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த திட்டம் சம்மந்தமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே வந்து இந்த திட்டம் சம்மந்தமான பாலிசிஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க தான் மேற்பார்வையிடுவாங்க. அதாவது மினிஸ்டர்ஸ் கீழே உள்ள இந்த குரூப் தான். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து வேறு யார் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா, கேபினெட் செக்ரட்டரி வந்து இருக்காங்க, இவங்களும் ஒரு முதன்மையான அமைப்பாக இருக்காங்க. ஸோ கேபினெட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பாலிசியை க்ரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வழிகாட்டுதல், அதுக்கான மானிட்டர் எல்லாமே இவங்க வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நிறையா மினிஸ்டர்ஸ், இப்போ வந்து ஒரு ஹெல்த்னால் அது ரிலேட்டடாக டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிறது, இது எல்லாமே இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஇஐ ஐடிஒய், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு பாடியாக வந்து இதில் வந்து இருக்காங்க. ஜஸ்ட்டு யார் யார் தான் இருக்காங்க, ப்ரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி, கேபினெட் மினிஸ்டர்ஸ், நெக்ஸ்ட் டிஇஐடிஒய், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள கூறுகள் ஸ்வான்ஸ், எஸ்டிஏசிஸ், சிஎஸ்சிஸ், ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க், ஸ்டேட் டேட்டா சென்டர் அண்ட் சிஎஸ்சி, இவங்க இது மூலமாக தான் இதில் வர எல்லா திட்டத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் சிஎஸ்சி தான் நம்ம நிறையா போயிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோடைய இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பாங்க. இதில் வந்து வேறு ஒரு 5 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட்ஸ், தரநிலைகள், அவேர்னஸ், விழிப்புணர்வு, கம்யூனிகேஷன், தொடர்பு, கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் அசஸ்மெண்ட், திறன் உருவாக்கம், மதிப்பீடு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, இதெல்லாம் இதில் உள்ள முக்கியமான 5 காம்போனன்ட்ஸ். ஸோ இதுதான் என்இஜிபி, நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான். கேட்டால் இது எல்லாமே நீங்கள் வந்து சொல்லணும், அதனால் என்ன, அதனுடைய விஷன் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன அம்சங்கள் தான் இருக்குது, அதனுடைய 6 ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் 7 பிரின்சிபல்ஸ், அப்புறம் அதனுடைய காம்போனன்ட்ஸ், அப்புறம் அதை மானிட்டர் கவர்னன்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னால் தான் இதுக்கான மார்க் வந்து கிடைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. ஸோ ரெண்டு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். 15 மார்க்ஸில் இன்னொரு ரெண்டு முக்கியமான விஷயம் பார்த்துட்டு அடுத்து 6 மார்க் பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். மெட்டீரியல் வந்து இன்னொரு 25th அந்த மாதிரி வந்து ரிலீஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் லான்ச் பண்ணிட்டு தான், ஒரு 5 டேஸ் கழிச்சு தான் தமிழ் மீடியம் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.